ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பாக்கமலையில் இருக்கோம். அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது, ஆனால் விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நிறையா இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே வந்திருக்கோம். அது உண்மையாக பொய்யா அப்படியே எங்களுக்கு தெரியல. அங்கே போனால் தான் எங்களுக்கு தெரியுங்கிற நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அங்கே. அது மட்டும் இல்லாமல் கோயில் எப்படின்னா ஒரு மலைக்கு மேலே ஏறி இன்னொரு மலைக்கு இறங்கும் போது தான் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாங்கள் அங்கே போய் தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போகிறோம். அதனால் நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கு அப்படின்னா, செஞ்சி டு திருவண்ணாமலையில் சென்டரில் பார்க்கமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கும், அங்கே தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது மேப் லிங்கே கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டோம். பக்கமலை தான், மலை பக்கத்தில் கீழே அடிவாரத்துக்கு வந்துட்டோம். வண்டி அங்கே தான் விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். நான் ஞானமூர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இப்போ மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கோட இடத்தோட மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மணி நேரம் இருக்கும், ஒரு பத்தியகால் இருக்குது. இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி தான் போகணுமா, அதனால் நாங்கள் போகிறோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மேலே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்க ஏரியா பார்த்தா ஃபுல்லும் நாவப்பழம் மரம் தான். அங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லுமே கீழெலாம் பார்த்தா வெறி நாவப்பழம் தான் கிடக்குது. மரம் மூணு மரம் இருக்குது, அதுவும் பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வெறி இங்கே பாருங்க, கீழே கிடக்கிறது எல்லாம் நாவப்பழம் தான். செமையாக இருக்குது. நாவப்பழம் பறித்து சாப்பிட்டோம். ம், வச்சுருக்கோம். அப்படி போகிற வயலில் சாப்பிட்டுட்டே போயிடலாம். அதனால் குச்சால் அடித்தான், அப்படியே பொறுக்கி எடுத்து கிளம்பிட்டோம். இன்னும் போகலாமாண்ணா? போகலாம். ம், சரி போகலாம். அங்கேருந்து ஏறி வந்தோம். ரொம்ப மூச்சு அடிக்குது, உனக்கு எப்படி இருக்கு? அங்கேருந்து கோயம்புத்தூர் ஏறி வந்தோம், முடியல, மூச்சு அடிக்குது. இன்னமும் ரொம்ப தூரம் இருக்கான். ஏறி இறங்கணும் மலை, ஒரு மலை, அது ரொம்ப லென்த் ஆகுது. இப்படி ஏறிட்டு அப்படி இறங்கினா கீழே இருக்குமா கோயில். அதனால நாங்கள் இப்போ தான் போகிறோம். ம், நாங்கள் போகலாம். இப்போயே நான் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப மேலே வந்துடுவோம். இதுக்கப்புறம் ஒன்றும் மேலே போகணும், பார்ப்போம். எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வழி தெரியல. ஆனால் இந்த ஆடுங்க கரெக்டாக இந்த மக்கள் நடமாடுற இடம் வழியாக அப்படியே போயிட்டுருக்கு. அது மேலே போதா எங்களுக்கு தெரியல, ஆனால் வழிமாரியே இல்லை. அப்படியே பாறை இருக்குது, அது மேலே ஏறி ஏறி போகிறோமா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஒரு மலை மேலே ஏறி வந்திருக்கோம். அடுத்தது பார்த்தா இந்த மாதிரி செம்மன் ஏரியாவாக இருக்குது, அங்கே தான் போகணும் போல். நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் உக்காந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் போகலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் போகலாம். நாங்கள் மறுபடியும் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம்.
மேலே வரப்போ பாம்பு பார்த்தோம், சின்னதாக தான் இருந்தது, இவன் தான் பார்த்தான், ஆனால் பயந்துட்டான். அது ஒரு மாதிரி கலரில் இருந்துச்சு, சின்னதாக அழகாக, ரொம்ப க்யூட்டாக அப்படி சின்னதாக அழகாக இருந்துச்சு. சின்னதாக ஆனால் வேகமாக போயினே இருக்குது, கடிச்சு அப்படின்னா வருது. ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் உள்ளே ஓடி போச்சது. ஆ, அழகாக இருந்துச்சு, பயந்துட்டான். மாடு எப்படி ஏறிச்சுன்னு தெரியல, ஆனா ஆடு ஏறும், ஆனா மாடு எப்படி ஏறிச்சுன்னு தெரியல. மாடு வேற பின்னாடி உரு உரு சத்தம் போட்டுன்னு வருது வேகமா. அது என்னன்னு எதுக்குன்னு தெரியலன்னா தெரியும், பயந்துட்டான். அது குத்த போகுதுன்னு. ஆனாலும் எவ்வளோ வேகம் வந்து தெரியுமா அது, அது கொம்ப பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்படி வச்சுட்டு வருது, பயந்துட்டான். இந்த பக்கம் வேணும், அது விடு, அது போட்டு விடு. இப்போ வருது வீரம், எண்ணி சேர்த்து பயமுத்திட்டான். எனக்கும் மாட்டிச்சு, நான் போடும் எனக்கு, நான் தின்னுட்டு போனக்கும் காய் தரம். ம், நல்லா இருக்கு. நான் ஏகப்பட்ட மரம் இருக்கு இங்கே, நாக மரம் எங்கே வந்தாலும் இந்த மரம் தான் இருக்கு. நல்லா கவலைப்பட வேணாம், நல்லா இருக்கு. நாங்கள் அப்படியே குச்சாலே அடித்து அப்படியே வச்சுனோம்ட்டான், உழுதை பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சுனோம். போகிற வயலில் சாடினே போகிறான், ஒதுங்குதா போகிறேன், என் பேட்டுக்கு சரிதான் போகலாம். இது உடம்பு வலி கை கால் எல்லாத்துக்கும் கட்டியா, ரொம்ப நல்லது. கட்டியா ஊறகாய் செய்யலாம், சூப்பராக இருக்கும். பின்னாடி கல்லு துவையல் செய்யலாம், சூப்பராக இருக்கும். கசக்குமா? கசக்காது, கையில் வந்து நம்ம ஆய கொள்ள மட்டும் நம்மளும் ஊறும். இதுதான் பிறண்டியா? ஆமாம். கட்டியா சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும், புளி வச்சு கடைஞ்சா சூப்பராக இருக்கும். பிறண்டை சாப்பிட்ருக்கியா? ஆ, சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் துவையல் மாதிரி வச்சு செஞ்சால் உடம்பு வலி எல்லாம் நல்லா ஃபுல்லாகவே எடுக்கும். எலும்பு இருக்குல்ல, அதுக்கு நல்லா ஃபிட்னஸ் இருக்கு. எலும்பு உடஞ்சிருக்கும் பாரு, அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உடனே கூடும். அதுதான் இது, அந்த லேயர்லாம் இருக்குது பற்றி, அது ஒரு பாரு வேறு. இது நீ எங்கே பிச்சு போட்டாலும் வளரும். ஓ, தெரியுதா? நான் வந்தவுடனே சொன்னேன், என் காரை அடைச்சின மாதிரி இருக்குடான்னு சொன்னேன். இவன் என்ன வெறுப்பேத்தினான், இவனுக்கு காதை அடிச்சிச்சு போல. இன்னமும் ஈர்த்தின் கிடக்கிறான். ஏதாவது அவன் மேலே ஏறி வரும்போது திடீர்னு காதை அடிச்சிச்சியான்னு தெரியல. இப்போ பார்த்தா என்ன வெறுப்பேத்தினா காதை அடிச்சிச்சான்னு. இப்போ இவர் அடிச்சுட்டு மூக்கை பிடிச்சின்னு வாயை பிடிச்சு கிடக்கிறான். மூக்கை பிடிச்சி காத்து பண்ண காது வழியாக காத்து வரும். என்ன போகலாம் போல, சூப்பராச்சாரியா. ம், தண்ணி போகுதுரா? கண்டிப்பாக போகிறோம், வேணும். காதாடு பெருத்திச்சு, காதாடு பெருத்திச்சு, நல்ல ஒரு விஷயம். சரிப்பாங்க போவோம். இவ்வளோ நேரம் தரையில் நடந்தோம், ஜாலியாக இருந்தது. மறுபடியும் மழை வந்துருச்சு, மலை மேலே நடக்க போகிறோம். சரி வாங்க போவோம். ஏறி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அடுத்து கீழே வெறி மண்ணு தான் இருக்குது, அதனால் ரெஸ்ட்டுக்கு போகலாமா போகலாமா? என்னடா கீழே அங்கே போய் ரெஸ்ட் எடுத்தோம், சரி கீழே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறான். அதனால் நாங்கள் கீழே போகிறோம். என்ன செடி? பிச்சு கம்மி இருக்குது, நிறையா இருக்குதா? ஆமாம், அதில் நிறையா இருக்குது. ம், அது வந்து அருவாமனை பூண்டு செடி அது. ஆ, ஓ, இதுவா? ஆமாம் ஆமாம். அந்த செடி கசைக்கு அதில் ஒரு சாறு வரும், அதை நம்ம காயத்தில் வச்சு அந்த டைம் மட்டும்தான் எரியும்,
அப்புறம் அப்படியே உடனே அந்த காயம் பட்டுமே அப்படியே ஒன்றுமே ரத்தம் வராது, எல்லாமே அந்த இடம் மெல்ட் ஆகிடும், சரியாக போயிடும் சீக்கிரமாக. மருந்தே வைக்கத்தான் இல்லை அதுக்கு. பாரு அந்த செடி இதே இருக்கு பாரு. என்னது இது? வந்து நான் உறிஞ்சி, இது பேர் இடம் இருக்குது, ஒரு செடி தான் இருக்குது. சின்னோட பையன் இது வந்து நான் உறிஞ்சி. ஓகேயா, இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவா நான் உறிஞ்சி, அது வந்து செடியாக தான் தெரியும் ஒன்று அது இருக்கா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இல்லை அது மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டுக்கா மாதிரி இருக்கும். ஒட்டுக்கா மாதிரி இந்த சைடில் ஒட்டுக்கா மாதிரி இருக்கும், கயிறெல்லாம் பட்டுச்சுன்னா பிடிச்சின்னா வீழ்க்குள்ளே இதாக ஆகிடும். இது வந்து இதுவும் வந்து என்னது இந்த தலைவலி நீர் கடுப்புலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தண்ணியில் இதனுடைய வேர் இருக்குல்ல, அது சுட தண்ணியில் கொதிக்க வச்சு குளிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும், அவங்க ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், அது நான் உறிஞ்சிட்டே இருக்கா இருக்கும் செடியை. இங்கே பாருங்கள், வெறும் கருவேப்பில கருவேப்பில தான், எங்கே பத்தலாக தான் இருக்குது. மேலே ஒரு பாதி அப்படி இருக்குது, ஒரு பக்கம் நாகப்பழம் இருக்குது, ஏகப்பட்ட வெறும் அந்த மூலிகையாக தான் இருக்குது. இங்கே செமையாக இருக்குது. என்னென்னமோ கீரைலாம் சொல்கிறான், பிறண்ட என்னென்ன சொல்கிறான், எல்லாமே இருக்குது இங்கே, செமையாக இருக்குது. என்னடா வாசனை வருதுன்னு பார்த்தா கருவேப்பில, அது யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால தான் ஏகப்பட்டது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செம. நாங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துருக்கோம், செமையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வருங்க, இப்போ மறுபடியும் இது மேலே ஏற போகிறோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போகலான்னு இருக்கோம். கருவேப்பில தோட்டமே இருக்குடா, இங்கே ஃபுல்லும் கருவேப்பில தான் இருக்குது. என்ன எப்படி வந்ததுன்னே தெரியலண்ணா, செம. எங்கடா போகிறேன்? கள்ளி செடிக்கு தான் போகிறோம் வா. கள்ளி செடிக்காயா? ஆமாம், அதில் பழம் இருக்குல்ல. என்ன பழம்? ஆமாம், அந்த கள்ளி செடி பழம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லையா? ஏன் இல்லைவா? உங்களுக்கு தெரியல கண்ணு, அதை இருக்குவ. ஆ, அது ஒரு முத்திய பழம் இருக்குது, ஒரு அதை நம்ம பறிக்க போகிறேன் இப்போ. ம், பறி பறியா? வெறி முள்ளு முள்ளாக இருக்குது, எப்படா எப்படி பறிக்க சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன். சரி, ஐய புத்திர புது கஷ்டம். முக்கிய முள் இருக்கு பத்தியா? ஆமா, அதெல்லாம் கீழே தீத்திடணும். கொட்டிச்சு பா தீத்து. ஆமா, இப்போ நம்ம இதை சாப்பிட போறோம். ஏதாவதுயா? எஸ், பிதுக்கி எடுக்கிற அப்படிதான், இப்படிதான் பிக்க முடியுமே. என்ன இந்த கலர் இருக்குது? இப்படிதான் இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த இருக்கல இப்படி கம்மி, இந்த இருக்குல்ல, இது மாதிரிதான் உள்ள இருக்கும். இதுல விதை இருக்கும், இதுதான் கட்டு, இது மாதிரிதான் இருக்கும் உள்ள, இது மாதிரி விதை இருக்கும். தின்றப்போ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நானும் சாப்பிட போறேன். சூப்பராக இருக்குண்டா, சாப்பிட்ற. இன்னும் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி இது, கை கால் லைட்டாக புளிக்குது, இன்னும் கொட்டக்குது. அந்த முள்ளு மட்டும் நான் இதுதான், ஆனால் இனிப்பாக இருக்கு, லைட்டாக புளிப்பு இருக்கு, ஆனால் கையில் கலர் மாறுது, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதில் சத்து அதிகம், புரியுதா? என்னடா இந்த கலர் ரெட் கலர் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பெண்கள் இருக்காங்களா, குழந்தை பிறக்காதவங்களாம், இது அதுக்கு சாப்பிட்டாங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சரி, அவங்களுக்கு சரி. அப்போ நீ சாப்பிட்றேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இதில் மேலே சாப்பிட்டு, தெரியுமா எங்கள் ஏரியாலாம் கிடைக்கல. சரி சாப்பிட்டு போகலாம், வரேன். கையெல்லாம் கழுவணும்ல. என்னது அது? இதான் முடக்க தங்கிறேன். ஆ, ஆமாம், இதில் எதுக்கு? இதுவும் உடம்பு வலிக்கு தான், செம்த்தியாக உடம்பு வலிக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு வயசானவங்களா. ஓ, இதில் தானே தோசை ஊற்றுவாங்க, எங்கள் வீட்டில் ஊற்றிருக்காங்கண்ணா. இதில் ஒரு காய் ஒன்று, ஒரு சூப்பராக இருக்கும் அந்த காய். ஆ, பேச்சு தாட்டா. சரி விடு, கட் பண்ணாத விடு, எதனா யூஸ் பண்ணுவோம் யாருனா. சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க செடி எல்லாமே எதனா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஓரளவு தான் ஒரு சில செடி தெரிஞ்சிருக்கு, ஆனால் மீது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆக போகிறது தான். அதனால் இங்கே எதையும் யாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில, எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக தான் இருக்குது. தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க. ம், செமையாக இருக்காண்ணா இங்கே. அப்படியே போயிட்டுருக்கோம், நாங்கள் போகலாம்.
மேலே ஏறி வந்துட்டோம். நல்லா காற்று, செமையாக காற்று அடிக்குதா? இப்போ ஏதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறோம். அடுத்தது போக வேண்டிய வழி இதான் நினைக்கிறேன். சரி அப்போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். சரி வர நேரம் ஊற்றி போகலாம். போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு நான் வந்துட்டோம் மேலே ஏறி. கோயில் உங்களுக்கு தெரியுதா பார்த்துங்க, இதுதான் கோயில். கோயிலுக்கு போகிறதுக்கு முடியும், இங்கே ஒரு குளம் இருக்குது, நாங்கள் அதான் காலை கழுவிட்டு கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். அப்படியே நிறைய கோயில் இருக்கு, அங்கே தான் போக போகிறோம். அங்கே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில்கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அடுத்தது அங்கே நான் போய் உள்ளே கோயில் போகலாம், அம்மனை போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். வாடா நன்றி. இதுதான் அம்மன் கோயில், விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயில். இதுதான் நாங்கள் உள்ள காமிக்கலை, நீங்களே வந்து பாருங்கள், ஏன்னா அது வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், ஆனால் எல்லாம் கும்பு தனியாக வராமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இங்கே வரும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்ல அனுபவமாக இருக்கும், வந்து பாருங்கள். சாமி கும்பிடுச்சு, முடிஞ்சிச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் கொஞ்ச நாள் உக்காந்து நின்றுட்டு அப்புறம் போகலான்னு இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. கோயிலை பார்த்தோம், கோயில் நீங்களே பார்த்துருப்பீங்க. தூருக்கு போயிருந்த கோயில் செம்மையான ஃபீலிங்காக இருக்குது கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம். ஓகே சரி வாங்க. கோயில் முடிச்சிட்டோம், இங்கே சுற்றியும் பார்த்துட்டோம், எல்லா வேலையும் முடிச்சிச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், இறங்கி கீழே போகிறோம்னா நான் போகலாம்டா. கண்டிப்பாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலை முடிச்சிட்டோம். எங்களுடைய இது ஓவரால் ரிவ்யூ, நாங்கள் என்ன அனுபவித்தோம், என்ன ஃபீல் பண்ணோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறோம் அதெல்லாம். ஆனால் நாங்கள் மேலே வரும்போது கொஞ்சம் மழை இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவனால் மேரி மேலே ஏறி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லும் காடாக தான் இருந்தது, செமையாக இருந்துச்சு, ஃபுல்லும் ஜில்லு இருந்தது. அங்கே வரும்போது நிறையா எங்களுக்கு அனுபவமாக இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்கு நாகப்பழம் மரம் தான், அங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் நாகப்பழம் மரம் தான் இருந்தது. அது இது வரைக்கும் நான் அங்கே போனால் எந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் போகிற பாம்பு பார்த்தோம், அது கொஞ்சம் பக்கீர்னு இருந்தாலும் அது ஒரு சின்ன பாம்பாக இருந்தனால சரி ஓகே அடுத்தது போவோம், ஏன்னா அதுலேயே கட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் நிறைய கோயில் நிறைய கோயில் இருக்கா. அதனால் இந்த சீர்தோஷ நிலை, மழை பெஞ்சிருக்கு, கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் சரி நாங்கள் நிறையா கோயிலுக்கு போனோம். மேலே போனோன்னே கோயில் நல்லா இருந்துச்சு, என்னென்னா எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்தாங்க ஒருத்தவங்க, அவங்ககிட்ட கேட்டோம் இது எப்படி வந்தது, ஏன்னா இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இங்கே இருக்குங்களுக்கு மட்டும்தான் இந்த கோயிலை பற்றி தெரியும் சொன்னாங்க. அது இதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வனதுர்க்க கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், போய் வர்றதுக்கு எல்லோரும் சிரமப்பட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இங்கே பக்கத்தில் இங்கேயும் அதே கோவிலாக இங்கேயும் நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து முடிவெடுத்துருக்குறாங்க. அப்படி முடிவெடுத்து கட்டினது தான் அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வனதுர்க்கை, இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்க்கை. ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு தான். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு டிஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏழு மலை ஏறி தான் நீங்கள் இறங்கணும். இங்கே ஒரு மலை ஏறி நீங்கள் இன்னொரு மலைக்கு இறங்கினாலே கோயில் வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மலை தான் இங்கே அதே சிறப்பு தான். இங்கேயும் எல்லா மக்களும் இங்கே வராங்க, மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்க, எல்லா விசேஷமும் இங்கேயும் வைக்கிறாங்க. பெருமாளும் செலவு வச்சிருக்கோம். ஆடி மாதம்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு, ஆடி மாதம் வந்து எப்பயுமே இங்கேயும் அதே மாதிரி திருவிழா வச்சு கூத்தி எல்லாமே பண்ணுறது. இங்கே ஆடி மாதம்னா இங்கேயும் எல்லாத்துக்குமே சிறப்பு.
அதே மாதிரி ஆரம்பத்தில் ஏறக்குள்ள தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மெத்த அது போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர மாதிரி தான் இருக்குது. நல்லா போயிட்டு வந்துடலாம். கா 10 காலுக்கு ஏற ஆரம்பித்தோம், 11 மணிக்கெலாம் ரீச் பண்ணியாச்சு, ரிட்டனும் இதை கிளம்பியாச்சு. இந்த மாதிரி இந்த டைமில் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டயர்னஸும் தெரியல, நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குது. மேலே ஏற 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ எப்படி வந்தீங்களோ டைம் ஸ்பெண்ட் நினச்சிங்கன்னா நல்ல பிளேஸ் தான், சூப்பர். சிங்கிளாக வர வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்சம் ஒரு அனுபவம் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.